இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே உன்னினை. விவேகானந்த கேந்திர வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்ச பிறகு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போது இந்த கரூரில் பயிலக்கு நடந்தது, பிராந்த பேட்டை நடந்தது. அந்த பேட்டைக்கு சமயத்தில் தான் இந்து முன்னணி உருவாகுது. இப்போ இந்து முன்னணிக்கு வந்து யாராக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவாங்க. கோபால் சின்ன எல்லா இடத்துலையும் சுற்றிட்டே இருக்காரு, அதனால் அவர் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அவர் அனுப்பிச்சாங்க. அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. எந்த வேலையை எடுத்தாலும் அது சிறப்பாக முடிக்க முடியாது. இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை போய் தடுக்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடியவர். நமக்கு என்ன வந்தது அப்படின்லாம் இல்லை, என்ன வேலையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு திறமையான மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து ரெண்டு கருத்தை ஏற்கிறது சந்தர்ப்பமே இல்லை. அவரோட இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை, அவரோட ஒரு சந்தர்ப்பம், இது எனக்கு பகவான் கொடுத்தாரு, அதுவே என்னுடைய பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோஷ் பிரமுகா சென்னையில் இருக்கும்போது செஞ்சரன் நிகழ்ச்சி நடக்கும். செஞ்சரன் நிகழ்ச்சி நடக்குது அப்படி சொன்னால் நான் வந்து எனக்கு ஒரு வம்சி எடுத்துன்னு வருவேன், அதே மாதிரி இந்த இடுப்பில் இன்னொரு வம்சி இருக்கும். நிறைய பேரை கேட்டிருக்கேன், என்ன ஒரு ரெண்டு நாயனமாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால ரெண்டு நாயனம் தான், ஆனால் ஒரு நாயனம்தான் நான் பாடுவேன். இன்னொன்று வந்து கோபாச்சி வந்து வருவார், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவரோட பரிசேஜனம் வரும்போது டக்குன்னு எங்கே வந்து சேருவார், அவருக்கு எங்கள் நாயனை கொடுக்கணும் சொன்னாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் யார் அமைப்பாளரும் அவருக்கு பெரிய மரியாதையும் எல்லாம் கொடுத்து மாலை மரியாதை எல்லாம் போட்டு முன்னாடி நடத்தி கூட்டிட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயமே சங்கத்தில் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, கோபாலஜி எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த வம்சியை வாங்கிட்டு அவர் வந்து எங்களோட சேர்ந்து வம்சி வாசிப்பார். அப்போ அவர் சொல்லுவார், டே எனக்கு ரெண்டு மூணு ரசனை தாண்டா தெரியும், நீ வாட்டு எல்லாம் புதுசு புதுசாக சொல்லாத, நான் வாசிக்கிற மாதிரி ரசனா சொல்லு அப்படின்னு. அதனால் அதுக்கு தன்னுவாய் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சில ரச்சனாக்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் புதுசாக இருக்கிறதெல்லாம் வாசிப்போம். அதனால் அவர் வந்து அவர் எடுத்து செய்கிற வேலையை சிரித்து முகத்தோடு செய்யக்கூடிய ஒரு சுபாவம் விட்ட ஒரு சங்கத்தில் சங்க சிக்ஷா வர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு நாடு பூரா எல்லா இடத்துலையும் சங்க சிக்ஷா வர்க்க நடக்கும், அதே போல் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குருஜி வருவாங்க. குருஜி வரும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர் இங்கிலீஷில் பேசுவார், மற்ற ஊர்லெலாம் அவர் ஹிந்தியில் தான் பேசுவார். அதனால் இங்கிலீஷில் பேசுகிறத டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அப்போது யார் பண்ணுவான், கோபால்ஜி பண்ணுவார். சாதாரணம் ஒரு நோட் புக்கும் ஒரு பேனாகவும் வச்சுட்டு கூடையோ உட்காந்து அதை எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். குருஜி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா இவர் அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கூடவோ குறவோ இருக்காது. நிறைய வார்த்தைகள் நாம் கேட்டுருந்தவங்களுக்கு இதுக்கு என்ன தமிழ் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த சமயத்தில் அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆப்டுன்னு. ஆப்டுன்னு சரியான தமிழ், சரியான தமிழ் வார்த்தையை அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம். அதனால் இப்போ நம்ம உறுதியாக சொல்லுவார், கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லுவார். நான் வந்து டூர் வரப்போதெல்லாம் ரெண்டு பேர் எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து கோபால் சிங் மொழி தெரியும், இன்னொருத்தர் வந்து ஜனாகிருஷ்ணன் மொழி. அதாவது அந்த சமயத்தில் மீட்டர் கேஜ் இருந்தது. மீட்டர் கேஜ் சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் மீட்டர் கேஜ், இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பிராட் கேஜ். அதே மாதிரி மீட்டர் கேஜெல்லாம் ஜனா டிரான்ஸ்லேட் பண்ணுவார், பிராட் கேஜெல்லாம் ராம கோபால் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். அதனால அவரும் மெடிக்கா சொல்லுவார், இவரும் மெடிக்கா சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன் சமயத்தில் மாறிடுவார். டிரான்ஸ்லேஷன் சமயத்தில் மற்றவங்களுக்கும் அது பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபால் ஜோதி ஏற்பாடு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு அஞ்சாறு ஸ்வைசைக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்கள வர சொல்லி
குருஜி பேசுறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் அவங்களுக்கு முத்திர தனியாக ஒரு ஸ்பீக்கர் வச்சு அவங்கள்ட்ட ஒரு பேனா பேப்பரும் பென்சிலும் கொடுத்து ஒரு வட்டமாக அஞ்சாறு பேர் உட்காந்துருப்பாங்க. குருஜி பேசும்போது ஒரு அஞ்சாறு வார்த்தை சொன்ன உடனே ஒருத்தர் வந்து இதை நோட் பண்ணோம். அவர் ஆறு வார்த்தை முடிஞ்சோடனே அவர் பென்சிலை தட்டுவார். தட்டினோடனே அடுத்தவர் அடுத்த ஆறு வார்த்தையை எடுத்துப்பார், அவர் தட்டுவார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணி ஒரு வார்த்தை கூட விடாத இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி கொடுத்தார். அது வந்து ஒரு இன்ஜினியஸ் ஐடியா அப்படின்னு சொன்னார். அது அவர் மன அவர் கற்பனையில் வந்தது, அதை அவர் நிறைவேற்றி கொடுத்தார். இதில் நிறைய சயின்ஸே கலந்துருந்துருக்கேன், நான் கலந்து வந்திருக்கேன்.